வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம டபிள்யூசிசி பத்தி ரிவ்யூ பார்க்க போறோம். என்னடா டபிள்யூசிசி பத்தி தான் ஏற்கனவே ரிவ்யூ பண்ணிட்டே அப்படின்னா, இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரிவ்யூ வந்து நம்ம மட்டும் பண்ண போறது இல்ல, நம்ம கூட ஒரு டபிள்யூசிசி பொண்ணு, டபிள்யூசிசில படிச்சவங்க வந்து நம்ம கூட அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்க போறாங்க. டபிள்யூசிசி பொண்ணை நீ எப்படா கரெக்டா பார்த்து கூட்டு வந்த அப்படின்னு பார்த்தா, எனக்கு ரீசெண்டா அவங்க கூட தான் மேரேஜ் ஆச்சு. ஸோ வந்து என் பக்கத்துல தான் நிக்கிறாங்க. ஸோ அவங்க கிட்ட கேட்டு டபிள்யூசிசி எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு உண்மையான தகவலை உங்க கூட பகிரலாம் அப்படின்னு நினைச்சேன். பகிரலாம். ஓகே வாங்க, ஜெனிஃபர் ரூபி வாங்க, வாங்க உள்ள வாங்க. ஆக்சுவலாக லோயலா வெட்ஸ் டபிள்யூசிசி அப்படின்னு சொல்லலாம். நான் வந்து லோயலா காலேஜில் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி பண்ணேன். இவங்க வந்து டபிள்யூசிசியில் என்ன பண்ணீங்க? எம்ஏ இங்கிலீஷ் பண்ணாங்க. ஓகே, இப்போ இவ்வளோ நாள் வந்து நான் காலேஜஸ் வந்து எப்படி ரிவ்யூ பண்ணேன் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு வெப்சைட் பார்ப்பேன், அண்ட் அங்கே இருக்க யாராவது ஒருத்தவங்ககிட்ட காண்டாக்ட் பண்ணி அந்த காலேஜ் எப்படி இருக்குது, அந்த காலேஜில் ஒன்று எப்படி இருக்குது அப்படின்ற தெரிஞ்சுக்கிட்டு உங்கள்கிட்ட சொல்லுவேன். பட் இது வந்து ஒரு லைவ் செஷனாக, ஒரு பிலீவ் பண்ணுறதுக்கு ஒரு ஏற்ற மாதிரி ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு நான் நம்பினேன். ஸோ டபிள்யூசிசி எப்படி இருக்கும் அப்படின்றத அவங்ககிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, கொஸ்டின்ஸ் கேட்கலாமா? ரெடியாக இருக்கீங்களா? ஓகே, கொஞ்சம் சத்தமாக பேசினா தான் மைக்கில் கேட்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து அட்மிஷன் ப்ரொசீஜர். எல்லாருமே கேட்குற ஒரு கொஸ்டின் வந்து, எல்லாருமே நீங்கள் தான், நீங்கள் கேட்ட கொஸ்டின்ஸ் தான் அதிகமாக எல்லாரும் கேட்ட கொஸ்டின் வந்து, அட்மிஷன் ப்ரொசீஜர் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. டபிள்யூசிசியில் அட்மிஷன் ப்ரொசீஜர் சொல்லுங்கள். ஆக்சுவலாக பிஜி வந்து எனக்கு கிளியராக தெரியும், யூஜி பற்றி எனக்கு தெரியாது. ஓகே, ஸோ பிஜியில் வந்து எப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும். கொஞ்சம் சத்தமாக. ஆன்லைனில் தான் நம்ம வந்து அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிட்டு என்ட்ரன்ஸ்க்கு கூப்பிடுவாங்க. ஒன்ஸ் நம்மளோட அப்ளிகேஷன் வந்து செலக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா என்ட்ரன்ஸ்க்கு கூப்பிடுவாங்க. ஸோ என்ட்ரன்ஸ் போய் 50 marks இருக்கும் என்ட்ரன்ஸ். அதை நம்ம அட்டன் பண்ணதுக்கு அப்புறமா அதை நம்ம செலக்ட் ஆகணும் அப்படின்னா நெக்ஸ்ட் ப்ரொசீஜர். அதுக்கப்புறமா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே அவங்க அதுக்கப்புறமா தான் சொல்லுவாங்க. நம்ம ஒன்ஸ் அந்த என்ட்ரன்ஸ்ல பாஸ் ஆயிட்டோம் அப்படின்னா தான் மற்றது எல்லாமே நம்ம. ஓகே, ஆக்சுவலாக அந்த எந்த பேசிஸ்ல வந்து செலக்ட் பண்ணி நம்மளை வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கூப்பிடுவாங்க? அப்ளை பண்ற எல்லாருமே கூப்பிட்டுருவாங்களா? ஏன்னா ஸ்கூல் வரைக்கும் ஒரு யூனிஃபார்ம்லேயே போட்டுட்டு, ஓகே காலேஜ் போனால் எப்படி இருக்கும் ட்ரெஸ் கோடு? எல்லாருமே கேட்குற ஒரு நார்மலான கொஸ்டின், ட்ரெஸ் கோடு வந்து டபிள்யூசிசியில் என்ன? ட்ரெஸ் கோடு வந்து ஷார்ட் ஸ்கர்ட்ஸ் போடக்கூடாது. ஓகே, ஸ்லீவ்லெஸ் போடக்கூடாது. ஓகே, கேமரா பார்த்து ஸ்லீவ்லெஸ் போடக்கூடாது, மற்றபடி எல்லாமே போடலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து அது வந்து ஒரு கேர்ள்ஸ் காலேஜ். நான் நிறைய வீடியோஸில் சொன்ன ஒரு விஷயம் வந்து, கேர்ள்ஸை வந்து சென்னை வரைக்கும், ஒரு சென்னைன்னு கிடையாது, வெளியூருக்கு, நம்ம ஊரில் இல்லாத ஒரு ஃபெசிலிட்டி, ஒரு இல்லாத ஒரு எக்ஸ்போஷர் வந்து கிடைக்கும் அப்படின்ட்டு பேரண்ட்ஸ் வந்து சென்னை அனுப்பி வைப்பாங்க. இப்போ பேரண்ட்ஸ் நிறைய பேர் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஒரு சேஃப்டி அப்படின்றது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா 12th வரைக்கும் நம்ம கண்ட்ரோல்லே இருந்துட்டு, நம்ம கூடவே இருந்துட்டு, சேஃபாக நம்ம பார்த்துக்கிட்டு ஒரு ஊருக்கு அனுப்பி வைக்கிறோம் அப்படின்போது சேஃப்டி ரொம்ப முக்கியம். ஸோ வந்து காலேஜ் உள்ளே இருக்க ஹாஸ்டலோட ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்கும், அந்த சேஃப்டி எப்படி இருக்கும், அண்ட் இன்கேஸ் காலேஜில் ஹாஸ்டல் கிடைக்காம போச்சுன்னா வெளியே வந்து ஒரு சேஃபான ஹாஸ்டல்ஸ் கிடைக்குமா? ஏன்னா நீங்கள் வந்து வெளியே இருக்க ஹாஸ்டலில் தான் பண்ணீங்க, அதனால கேட்குறேன். ஸோ காலேஜ் ஹாஸ்டல் பற்றி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி தான் எனக்கு தெரியும். ஓகே, அதை வேற எதுவும் தெரியாது. ஓகே, அதை ஷேர் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். காலேஜ் ஹாஸ்டல் ஃபுட்டு நல்லாயிருக்கும். மற்றபடி நம்ம அப்ளிகேஷன் போடுறோம் இல்லையா, அப்பயே வந்து ஹாஸ்டலுக்கும் அப்ளிகேஷன் ஆன்லைன்லேயே இருக்கும், அதையும் வந்து நம்ம ஃபில் பண்ணி. ஸோ ஹாஸ்டல் வேணும் அப்படின்னா நம்ம தனியாக தான் அப்ளை பண்ணணும். ஆமாம், காலேஜ் நமக்கு கிடைச்சிட்டாலே ஹாஸ்டல் உண்டு அப்படின்லாம் கிடையாது. ஆ, அந்த மாதிரி எதுவும் கிடையாது. நம்ம வந்து நம்ம அப்ளை பண்ணணும். அதுலேயும் வந்து எப்படின்னா, இப்போ நார்த் இந்தியன்ஸ்லாம் அதிகமாக வந்து படிப்பாங்க, அதனால ப்ரிஃபரன்ஸ் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் இருக்கும். ஓகே, அவுட் சைடு ஹாஸ்டல்? அவுட் சைடு ஹாஸ்டல் வந்து ஆக்சுவலாக நான் வந்து பிஜி ஜாயின் பண்ணக்குள்ள அதே ஏரியாவில் என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருந்தாங்க, அதனால அது அவங்க மூலியமா எனக்கு அந்த ஹாஸ்டல் தெரிய வந்துச்சு. ஸோ காலேஜ்க்கு கொஞ்சம் பக்கத்துலன்றதுனால டெய்லி அப்படி போயிட்டு வந்துட்டு. ஆக்சுவலாக இப்போ அவுட் சைடில் வந்து நமக்கு ஹாஸ்டல்ஸ் பிஜிஸ் வந்து அவைலபிளாக இருக்கு. ஆ, இருக்கு. காலேஜ் உள்ள இருக்க ஹாஸ்டல் அளவுக்கு சேஃபா? நான் இருந்த ஏரியாவில் எனக்கு கொஞ்சம் சேஃபாக தான் இருந்துச்சு. ஓகே, அப்போ நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி சேஃபான ஒரு ஃபெசிலிட்டி எல்லாம் இருக்கும் மாதிரி சேஃபான ஒரு ஹாஸ்டலை செலக்ட் பண்ணிக்கிட்டா. ஓகே, பட் காலேஜுக்குள்ளே இருக்க ஹாஸ்டல் கிடச்சிட்டா பெட்டர். ஆ, காலேஜுக்குள்ளே இருக்க ஹாஸ்டல்லையும் வீக்லி ஒன்ஸ் வந்து வெளியே போகலாம், அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதான் ஜாலியாக இருக்கும் ஃபர்ஸ்ட் இல்லையா? ஓகே, ஜாலியாக இருக்கும்.
ஹாஸ்டல் வந்து முடிஞ்ச வரைக்கும் உள்ள இருக்க காலேஜ் உள்ள இருக்க ஹாஸ்டல் பார்த்துக்கிட்டா பெட்டர். பட் வந்து அங்கே கிடைக்கல அப்படின்னாலும் நம்ம ஃபீல் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் கிடையாது, ஓரளவுக்கு சேஃபாக தான் இருக்கும் எல்லாமே. ஓகே, இப்போ WCC சென்னையில் இருக்க ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் கேர்ள்ஸ் காலேஜ், நீங்கள் கடலூர் அங்கே காலேஜஸ் இருந்திருக்கும். WCC வந்ததுக்கான காரணம் என்ன, ஆர் சென்னை வந்து படிக்கிறதுக்கான காரணம் என்ன? அதே டிகிரியை கடலூரில் பண்ணியிருக்கலாம், பக்கத்தில் இருக்க பாண்டிச்சேரி எங்கே வேணால் பண்ணியிருக்கலாம், சென்னை வந்து படிக்கணும் அப்படின்றதுக்கான காரணம் என்ன, அண்ட் WCC வந்து படிக்கிறதுக்கான காரணம் என்ன? ஆக்சுவலாக நான் யூஜி வந்து கடலூரில் தான் பண்ணேன். ஓகே, ஸோ எனக்கு அங்கே வந்து வீட்டிலேருந்து போயிட்டு காலேஜ் பஸ்ஸில் தான் போவேன், எனக்கு ஒரு எக்ஸ்ப்ளோஷரே எனக்கு கிடையாது சுத்தமாகவே. ஸோ ஒரு இடத்துல என்ன தனியாக விட்டால் நான் எப்படி இருப்பேன்றத நான் தெரிஞ்சுக்கணும். வெளியே போய் படிக்கிறதுக்கு ஒரு நல்ல காலேஜ்லயே படிக்கலாமே, என்னோட ப்ரிஃபரன்ஸ் வந்து சென்னையில தான் இருந்துச்சு. அதனால சென்னையில பாக்கக்குள்ள நான் நிறைய காலேஜஸ் அப்ளை பண்ணேன். அப்ளை பண்ணதில் எனக்கு ரெண்டு காலேஜஸ் கிடைச்சிது. ஸோ அந்த ரெண்டு காலேஜஸில் எது பெட்டர் அப்படின்னு பார்த்து நல்ல காலேஜாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் WCC-ல போய் ஜாயின் பண்ணது. ஓகே, WCC-ல ரேகிங் இருக்கா? ரேகிங்லாம் கிடையாது. ஆக்சுவலாக காலேஜ் உள்ள என்ன சொல்கிறது, கேம்பஸே வேறு மாதிரி இருக்கும். அவங்கவுங்க அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க, நம்ம போனால் நம்ம வேலையை பார்த்து நம்ம வந்துடலாம், அவ்வளோதான். ஆக்சுவலாக வந்து ஒரு ஸ்ட்ரிக்டாகவோ ஒரு ஒரு சீனியர் ஜூனியர் ரிலேஷன்ஷிப் கூட ஒரு நல்லா ஒரு மெயின்டெனன்ஸ் இருக்கும். ஆ, நல்லா இருக்கும். அதனால நம்ம சீனியர்ஸ் வந்து எந்த நேரத்தில் போய் என்ன கேட்டாலுமே பண்ணுவாங்க, நமக்கு கோர்ஸ் ரிலேட்டட் டவுட்ஸாக இருக்கட்டும், பர்சனல் எதுவாக இருந்தாலுமே நல்லா பேசுவாங்க. அதெல்லாம் இது ஸோ வந்து சீனியர் ஜூனியர் ரிலேஷன்ஷிப் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும், ஒரு நல்லாவே போகும். ஓகே, சென்னையில் படித்ததால கேட்குறேன், கல்ச்சுரல்ஸ்லாம் எப்படி இருக்கும்? ஏன்னா முக்கியமாக அங்கே சென்னை போகிறதுக்கான ரீசன் வந்து எக்ஸ்போஷர் தான். ஃபஸ்ட்டு வந்து இந்த அகாடமிக்ஸ்ன்றது எங்கே படித்தாலும் கிடைக்கும், பட் நம்ம முக்கியமாக போகிறது வந்து எக்ஸ்போஷர். ஸோ வந்து கல்ச்சுரல்ஸ், அந்த இன்டர் காலேஜ் இன்ட்ரா காலேஜ் கல்ச்சுரல்ஸ் எப்படி இருக்கும் WCC பொறுத்த வரைக்கும்? சார், கல்ச்சுரல் ஃபெஸ்டிவ்னு சொல்லிட்டு இன்டர் காலேஜ் கல்ச்சுரல்ஸ் வந்து அங்கே நடக்கும். பட் அங்கே பிஜியில் போனாக்கா நல்லா என்ஜாய் பண்ணலாமான்னு கேட்டாக்கா நம்ம என்ஜாய் பண்ணிக்கிறத பொறுத்து தான். பட் யூஜியிலனா நல்லா என்ஜாய் பண்ணலாம், ஏன்னா எல்லாத்துலேயுமே உங்களோட இன்வால்மெண்ட் அதில் யூஜியில் இருக்க பசங்களை தான் வந்து. ஓகே, WCC-ல வந்து எக்ஸாம்ஸ்லாம் எப்படி இருக்கும், செமஸ்டர் இன்டர்னல் எக்ஸ்டர்னல், அதை பற்றி ஒரு சின்ன ஒரு ரஃபாக? ஸோ எல்லா காலேஜுமே தான் ஆர்ட் செமஸ்டர், ஈவன் செமஸ்டர், ஒரு செமஸ்டருக்கு நடுவில் வந்து ரெண்டு இன்டர்னல்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ இன்டர்னல்ஸ் வந்து 50 மார்க்ஸ்க்கு, அது அதில் வர மார்க் வந்து இன்டர்னல்ஸ் மார்க்கில் வந்து ஆட் பண்ணுவாங்க. அசைன்மெண்ட் அப்புறம் என்னது செமினார் அதுக்கெலாம் மார்க் வந்து டிவைட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஓகே, WCC-க்கு என்ன ரேட்டிங் கொடுக்கலாம் அவுட் ஆஃப் 10? உண்மையாக சொல்லணும், படித்த காலேஜுன்றதுக்காக தூக்கி வச்சுலாம் பேசக்கூடாது. அவுட் ஆஃப் 10 WCC-க்கு எவ்வளோ மார்க் கொடுக்கலாம்? நான் ஃபுல் மார்க் தான் கொடுப்பேன், ஏன்னா நான் படித்த இடத்துலேருந்து நான் போகல, எனக்கு அதை எல்லாமே அங்கே இருக்கிற எல்லாமே எனக்கு பெட்டராக சொல்ல முடியாது, பெஸ்ட்டாக தான் இருந்துச்சு எனக்கு. ஓகே, இது வந்து ப்ரொமோஷனல் வீடியோவும் கிடையாது, ஏன்னா 10 out of 10 கொடுத்ததால இதை ப்ரொமோஷனல் வீடியோ அப்படின்னு நினச்சிட வேணாம், ஏன்னா WCC-க்கு வந்து நம்ம ப்ரொமோஷன் பண்ணுன்ற அவசியம் இருக்காது. ஓகே, தென் எல்லாத்தையும் ஹோப் நான் வந்து எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டேன் நினைக்கிறேன். நல்லா இருக்கும். எத்தனை கேண்டீன் இருக்கு? கேண்டீன் கயாஸ் ஒன்று இருக்கு, அப்புறம் கேண்டீன் பெரிய கேண்டீன் ஒன்று இருக்கு, அங்கேயே தனித்தனியாக ஸ்டால்ஸ் இருக்கும், ஜூஸ்க்கு தனியாக, அப்புறம் ஃபுட் ஐட்டம்ஸ்க்கு, பேக்கரி அதுமாதிரி தனித்தனியாக இருக்கும் அங்கே. ஓகே, உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாரு WCC-ல? ரோஸ். ஓகே, ஹோப் எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டோம்ல, எதுவும் மிஸ் ஆகல, எல்லாத்தையுமே கவர் பண்ணியாச்சு. WCC வந்து ஒரு அப்புறம் மொபைல் ஃபோன் அலௌடான்னு கேட்பேன். மொபைல் ஃபோன் அலௌடா? மொபைல் ஃபோன் உள்ளே எடுத்துகிட்டு போகிறத எடுத்துகிட்டு போகாத நம்ம இஷ்டம், பட் கேம்பஸில் யூஸ் பண்ணக்கூடாது. பட் மொபைல் வந்து எடுத்துகிட்டுலாம் போகலாம். ஆ, எடுத்துகிட்டுலாம் போகலாம், அங்கே செனேட்லாம் இருப்பாங்க, ஸோ மாட்டினாக்கா அவ்வளோதான். ஓகே, டூ வீலர் அலௌடா? ஆ, டூ வீலர் அலௌட், தனியாக பார்க்கிங் ஃபெசிலிட்டி அது எல்லாமே இருக்காங்க. ஓகே, வேறு முக்கியமான எல்லாத்தையுமே கவர் பண்ணியாச்சா? அட்மிஷன்ஸு, பிளேஸ்மெண்ட்ஸு, ட்ரெஸ் கோடு எதாவது மிஸ் ஆகிடுச்சா? ஆ, WCC வந்து ரொம்ப நல்ல காலேஜ், எல்லாருமே என்ன கேட்குறாங்கன்னா ஈஸியாக சீட்டு கிடைக்குமான்னு கேட்குறாங்க. லோயலாகவும் சரி, MCC சரி, எல்லா காலேஜுக்கும் நல்ல காலேஜுக்கெலாம் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குற டவுட்ஸ் என்னென்னா ஈஸியாக சீட்டு கிடைக்குமான்னு கேட்குறாங்க. நான் ஒரு ஸ்டூடெண்ட்டாக வந்து கேட்குறேன், WCC-ல ஈஸியாக சீட்டு கிடைக்குமா? ஈஸியாக கிடைக்காது. ஈஸியாக கிடைக்காது, WCC-ல ஈஸியாக சீட்டு கிடைக்காது, பட் சீட்டு கிடைக்கும். ஆமாம். ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஹோப் யூ பீப்புள் என்ஜாய்ட் திஸ் வீடியோ.
வேற ஏதாவது சொல்லணுமா? ஆக்சுவலாக என் மனைவி கூட இந்த வீடியோ பண்ணிருக்கேன். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் எனக்கு, ஏன்னா ரொம்ப நாளாக கம்பல் பண்ணி இந்த வீடியோ பண்ணும் கேட்டு பண்ண வீடியோ. அண்ட் உங்கள் காலேஜை பற்றி நீங்கள் நம்ம சேனலில் பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்படி பேச முடியுமா அப்படின்னு எனக்கு தெரில, பட் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு வகையில் உங்கள் காலேஜை பற்றி நம்ம சேனலில் நம்ம எல்லாருக்கும் ஷேர் பண்ணலாம், எல்லாருக்கும் தெரியப்படுத்தலாம். இது வந்து ஒரு ஒரு கைடன்ஸாக ஒரு கைட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்டீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். அந்த இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணிவிட்டு WCC-ல இல்லை சென்னையில் வந்து ஒரு நல்ல ஒரு கேர்ள்ஸ் காலேஜில் படிக்கணும் அப்படின்னு உங்கள் ரிலேட்டிவ்ஸோ ஃப்ரெண்ட்ஸோ நினச்சிட்டு இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு நீ தான் சொல்லுங்க, ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. அது